பிறப்பு முதல் இறப்பு வரை எந்த சான்றிதழிலும் தமிழர் என்று போட்டுக்கொள்ள முடியாத அப்பாவி தமிழினமே, பள்ளியிலே பிள்ளைகளை சேர்க்கின்ற போது தேசிய இனம் என்கின்ற இடத்தில் எதை வேண்டுமானாலும் எழுதிக்கொள், எனக்கு கவலை இல்லை, ஆனால் சாதி என்கின்ற இடத்தில் மட்டும் கவனமாக எனது சாதியை குறிப்பிட வேண்டும் என்று பெருமை கொண்டு இருக்கக்கூடிய தமிழினமே, உன்னுடைய தேசிய இன அடையாளங்கள் அனைத்தையும் அழித்து ஒழித்து இன்றைக்கு இறுதி நிலையிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய என் தாய் தமிழ் உறவே, ஏன் இன்றைக்கு இந்த கருத்தரங்கு என்கிற கேள்வி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எழுந்திருக்கிறது. தமிழ் தேசியமும் தமிழர் நலனும், தமிழ்நாட்டிலே எப்படி கோயில்களிலே இங்கு தமிழிலே அர்ச்சனை செய்யப்படும் என்று எழுதி போட்டிருக்கிறார்களோ, எப்படி பள்ளிகளிலே இங்கு தமிழிலே பாடம் நடத்தப்படும் என்று எழுதி வைத்திருக்கிறார்களோ, அதுபோல தமிழ்நாட்டிலே தமிழ் தேசியமும் பேசப்படும் என்கிற நிலை இருப்பது மிகப்பெரிய வருத்தத்தையும் கவலையையும் ஏற்படுத்துகிறது. தமிழ் தேசியம் என்கின்ற சொல் முன்று எப்பொழுதையும் விட இப்பொழுது அரசியல் தளத்திலும் அறிவு தளத்திலும் மிக கடுமையாக விவாதிக்கப்பட்டு கொண்டு பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்படி பேசுபவர்களெல்லாம் தமிழ்நாட்டை தமிழர்கள் மட்டும்தான் ஆள வேண்டும், இந்த நிலப்பரப்பில் இருக்கிற மற்ற தேசிய இனங்களை சேர்ந்தவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்ப்பவர்களாக, பங்கேற்க அரசியல் பங்கேற்ப செய்ய முடியாதவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் தமிழ் தேசியர்கள். தமிழ் தேசியம் என்பது இங்கு இருக்கக்கூடிய தமிழ் இன வெறியை ஊட்டுகிற ஒரு செயல்பாடு என்றெல்லாம் இன்றைக்கு தமிழ் தேசியத்திற்கு புது புதிய விளக்கங்களை கொடுத்து கொண்டு வியாக்கியானங்களை பேசிக்கொண்டு தொடர்ச்சியாக 60 ஆண்டு காலம் இருந்ததை விட இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தமிழ் தேசியத்தின் மீது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தேசியம் இந்திய நிலப்பரப்பில் பல்வேறு தேசிய இனங்களினுடைய கூட்டாட்சியாக கூட்டரசாக இருக்கக்கூடிய இந்திய நிலப்பரப்பில் அந்தந்த தேசிய இனங்கள் அந்த நடுவன் அரசினிடமிருந்து பல நலன்களை பெறுவதற்கு பல்வேறு யுத்திகளை வைத்திருக்கிறது. திராவிட அமைப்புகள் திராவிட கட்சிகள் என்ன சொல்லுகிறது என்றால், சுய ஆட்சி மாநில சுய ஆட்சியை பெற்று நாம் நமது உரிமைகளை ஒன்றிய அரசிடமிருந்து பெற்றுவிடலாம் என்று திராவிட கட்சிகள் திராவிட அமைப்புகள் சொல்லுகிறது. மிதவாத தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் நமது தன்னுரிமையை வென்று இந்திய கூட்டாட்சியோடு இணைந்து நாம் நமது நலன்களை பெற்றுவிடலாம் என்று சொல்லுகிறார்கள். தீவிரவாத தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை, தனி நாடாக போவது மட்டும்தான் ஒரே தீர்வு என்று தமிழ் தேசியர்கள் இன்றைக்கு ஒன்றிய அரசிடமிருந்து ஒரு மாநில அரசு அல்லது ஒரு தேசிய இனத்தினுடைய நலனை பெறுவதில் இப்படி 3 விதமான கருத்தாக்கங்களோடு இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில்தான் தமிழ் தேசிய கருத்தாக்கத்தை அழித்து ஒழித்துவிட வேண்டும். தமிழ் தேசியம் என்பது திராவிடத்துக்குள் இருக்கு என்கிற மடைமாற்று வேலைகளை எல்லாம் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த கருத்தரங்கு குறித்து பேசிக் கொண்டிருந்த போது பெரும் மதிப்புக்குரிய பத்திரிகையாளர் அண்ணன் பா ஏகலவனவர்கள் சொன்னார்கள், ஐயா, இந்த கருத்தரங்களே உங்களுடைய தலைப்பு தான் மிக முக்கியமான தலைப்பு, அந்த தலைப்பிலே நீங்கள் மிக சரியாக தமிழ் தேசியம் என்றால் என்ன என்பதை நீங்கள் விளக்கி விடுங்கள் என்று அண்ணன் பா ஏகலவனவர்கள் வேண்டுகோள் வைத்தார். தமிழ் தேசியம் என்றால் என்ன என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த நிலப்பரப்பில் வாழுகிற ஒவ்வொருத்தரும் எங்களுடைய ஐயா பே மணியரசன் அவர்கள் ஆண்டாண்டு காலமாக அதற்கு வெவ்வேறு விதமான வரையறைகளை கொடுத்து விட்டார். இருந்த போதிலும் இன்றைக்கும் திராவிட சிந்தனையை மூளையிலே ஏற்று நடமாடுகிற வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் அந்த திராவிடத்திற்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் தேசியத்தை தொடர்ச்சியாக இழிவு செய்து கொண்டும் தமிழ் தேசியத்திற்கு வரையறையே இல்லை என்கிற நிலையவும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள்.
என் அன்பான தமிழ் உறவுகளை, உலகம் முழுவதும் வாழுகிற மனிதர்களை இரண்டாக பிரித்து விடலாம். எந்த மனிதனாக இருந்தாலும் அவனை இரண்டாக பிரித்து விடலாம். ஒன்று மரபினம், இன்னொன்று தேசிய இனம். மரபினம் என்பது அவனுடைய உடற்கூறியலை கொண்டு அவனை வகைப்படுத்துவது, அவனை பிரிப்பது. அப்படி உலகம் முழுவதும் இருப்பவர்களை பிரிக்கின்ற போது மூன்று மரபினமாக பிரித்திருக்கிறார்கள். மங்கோலிய மரபினம், காக்கேசிய மரபினம், நீக்ரோ மரபினம் என்று மூன்று மரபினமாக பிரித்திருக்கிறார்கள். நீங்கள் மிக தெளிவாக இணையதளங்களிலே போராடி கொண்டிருக்கக்கூடிய தம்பிகள், திராவிட சிந்தனையாளர்களிடம் மிக மோசமாக சிலர் வாதிடுகிறார்கள், மிக நாகரிகமாக சிலர் வாதிடுகிறார்கள், கருத்தியலோடு சிலர் வாதிடுகிறார்கள். என் அன்பான தமிழ் உறவுகளை, திராவிட சிந்தனையை ஏற்று இருக்கக்கூடிய அனைவருமே நம்முடைய குருதி உறவுகள், தமிழ் சொந்தங்கள். அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு, கடமை நமக்கு இருக்கிறது என் அன்பான உறவுகளை. ஆகவே அவர்களுக்கு தேசிய இனம் என்றால் என்ன, மரபினம் என்றால் என்ன, இந்த திராவிடம் என்பது தேசிய இனமா மரபினமா என்பதை அறிவுபூர்வமாக நாம் விளக்கி புரிய வைத்து தெளிய வைத்து அவர்களை மீட்கெடுக்க வேண்டிய வரலாற்று கடமை நமக்கு இருக்கிறது என்பதால் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பான உறவுகளை. மரபினம் என்பது உடற்கூறியலை கொண்டு பிரிக்கப்படுவது. மூன்று மரபினமாக பிரிச்சிருக்கான், மங்கோலிய மரபினம், காக்கேசிய மரபினம், நீக்ரோ மரபினம். தமிழர்களாகிய நாமெல்லாம் நீக்ரோ மரபினத்தை சேர்ந்தவர்கள். ஏன் நம்மெல்லாம் நீக்ரோ மரபினம்? பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் இருக்கிறோம். பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் இருந்தால் என்னாகும்? சூரியனுடைய கதிர்கள் நம் மீது நேரடியாக படும். நேரடியா பட்டா நம்ம கொஞ்சம் கருத்து இருப்போம், கருப்பா இருப்போம். ஆக சவுத் ஆப்பிரிக்காவில் வாழ்றவனும் சரி நம்மளும் சரி நீக்ரோ மரபினத்தை சேர்ந்தவர்கள். அப்படின்னு சொன்னா தேசிய இனம் என்றால் என்ன? தேசிய இனம் என்பது உலகம் பூராவுமே ஒரே வரையறை தான். அவன் அவன் பேசுகின்ற மொழியை கொண்டு பிரிக்கிறது தான் தேசிய இனம். இதுல புது வியாக்கியானம்லாம் ஒண்ணும் கிடையாது. தேசம்னா என்ன, தேசியம்னா என்னங்கிறதுக்கான தனி விளக்கங்கள் இருக்கு. ஆனால் தேசிய இனம், நேஷனாலிட்டி அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே விளக்கம் தான், பேசுற மொழியை கொண்டு மனிதர்களை பிரிப்பது தேசிய இனம். ஜப்பான் பேசுறவன் ஜப்பானியன், சைனா சீனம் பேசுகிறவன் சீனாக்காரன், அசாம் பேசுறவன் அசாமி, மராத்தியம் பேசுகிறவன் மராட்டி, மலையாளம் பேசுறவன் மலையாளி, ஆனா தமிழ் பேசுறவன் மட்டும் திராவிடன். யோசிச்சு பாருங்க,